ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் மாம்ஸ் கேலரி. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து உங்களை ஒரு சூப்பரான வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். அது கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணும், அதுக்காக நான் வாங்குறதுக்கு போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணாத ஒரு புதுசான ஒரு ரெசிபி, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டாமினோஸில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதை வீட்லேயே வந்து இவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுக்கான திங்ஸ்லாம் தான் வாங்க போகிறேன். ஸோ வாங்கிட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இன்னொரு விஷயமா ஆட் பண்ண போகிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க போகலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே வந்து காஸ்ட்யூம் தான், பட் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வேறு டைமில் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஹாய் என்னோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி எடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி எடுத்தது எனக்கு, இப்போ நான் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த கிச்சன் ப்ராடக்ட் பார்த்துட்டு நீங்கள் என்னோட நேம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாய் ஹேமா வைஷாலி. ஸோ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸ் வந்து திடீர்னு இடையில வந்து ஆட் பண்ணுறேன். சாரி நான் இவ்வளோ உங்கள் நேம் வந்து சொல்லாமல் இருந்ததுக்கு. ஓகே வைஷாலி, எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க? ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக ஐயோ அனுப்பியிருக்காங்களே நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே ஹாய் ஹேமா வைஷாலி. ஓகே வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து க்ரீன் சில்லி சாஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் கெச்சப், அப்புறம் வந்து சீஸ், மயோனேஸ் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் குடமிளகா வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ரெண்டு குடமிளகா நிறைய வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் எனக்கு இப்போ செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு போதும், இன்னும் அடிஷ்னலாக வேணும் அது எல்லாமே என்கிட்ட இருக்க வேணுன்றதை மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி சாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வாங்க மாட்டேங்க, ஏன்னா வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணும்போது மட்டும் வேணுன்ற அளவுக்கு வாங்கிட்டு வந்துப்பேன். என்ன மாவு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து சேர்க்குறாங்க. இது ஆக்சுவலாக மைதா மாவில் தான் பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து கோதுமை மாவில் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். சீசனிங் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால நான் வந்து ஆட் பண்ணுறேன். மாவில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக மைதா மாவில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும், பட் வந்து பிரணவ் சாப்பிடுவான் அதனால பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவில் செய்கிறேன். அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் நல்லா வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஈஸ்ட் கூட நம்ம அதில் சேர்க்கலை. ஸோ இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும். ஊறி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணலாம். ஆக்சுவலாக தமிழில் பார்த்தாலே என்ன அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஒரு குட்டி ஹால் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு மூணு மூணு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி போட்ட வ்ளாகில் இது நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண கொடுத்தாவது அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த பர்த்டே விளாகில் போட்டிருந்தது, ரெண்டு பர்த்டே விளாக் போட்டிருப்பேன். ஸோ அதில் போட்டிருந்தது, அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு குர்த்தா வந்து நான் போட்டிருந்தேன், மம்மாயத் வீடியோ நினைக்கிறேன். ஸோ அதில் போட்டிருந்த குர்த்தா இதெல்லாம் எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, நான் அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன குர்த்தாஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஒரு பிளாக் கலர் குர்த்தா. ஸோ இந்த குர்த்தா போட்டு ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த குர்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்லீவ்லெஸ் தான், பட் இது ஃபுல்லாக நமக்கு கவர் பண்ணிடுது. ரொம்ப ட்ரெண்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம அதை போட்டு அவ்வளோ பிரைட்டாக ஃபிட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் வந்து மீடியம் செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த குர்த்தாவோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் சைடில் ஃபோட்டோஸ் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி போட்டிருந்தது குர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல லாங், நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் உள்ளே வந்து இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாதுங்க, பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்குல்ல, உள்ளே இன்னொரு கிளாத் இருக்குது. ஆக்சுவலாக நான் அதை விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த குர்த்தாவும். ஸோ அழகாக இருக்குல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் குர்த்தா பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ தான். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டேன், ஸோ அதனால அப்படி இருக்கு. ஸோ இதை அயன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த குர்த்தா வந்து அந்த மால் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அதை போட்டிருந்தேன், சூப்பராக இருக்குது, என்ன கிளாத் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா வந்து பியூர் காட்டன் தான். உங்களுக்கு வாஷ் பண்ணதும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பியூர் காட்டன் தான். இது வந்து ஷாலு அண்ட் வந்து பேண்ட்,
இது வந்து ஷால் பேண்ட் ஒரு செட்டா வந்து அப்படியே வருது உங்களுக்கு நான் வந்து வீடியோ சைடுல கொடுக்கிறேன் ஸ்கிரீன் கொஞ்சம் வந்து கிளியரா புரியும் ஏன்னா அது வாஷ் பண்ணிட்டேன் சோ ஆயின் பண்ணியிருந்தா இன்னும் கிளியரா வந்து இருந்திருக்கு இதை கேட்டாங்க நீங்க எங்க வாங்கினீங்க ஒரு விளாக்ல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாத்தீங்கன்னா அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு கம்ஃபர்டபுளா ரொம்ப சாஃப்டா இருந்ததுங்க நம்ம சில ட்ரெஸ் போட்டா ரொம்ப நீட்டா இருக்கும் அதுல எனக்கு இந்த ப்ளூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அந்த செட்டா வரதுனால எனக்கு ரொம்ப வசதிங்க ஏன்னா பேண்ட்டும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இந்த பலாதோ மாடல் மாதிரி இருக்கும் சோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கைல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வரும் சோ இதெல்லாம் யூஸ் பண்ணது வாஷ் பண்ணது தான் சோ கிளாத் ரொம்ப நல்லா இருக்கு வாஷ் பண்ணிட்டு நான் ரிவ்யூ கொடுக்கறேன் இந்த மாதிரி கொடுத்தாஸ்லாம் பாத்தீங்கன்னா அயன் பண்ண தேவையில்லை நீங்க வாஷ் பண்ணிட்டு நீங்க டக்குன்னு வந்து ட்ரை ஆயிடும் சோ நமக்கு வசதியா இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தாஸ்லாம் எவ்வளவு லாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்கறேன் போட்டோஸ் நல்ல பெருசா இருக்குங்க எவ்வளவு தூரம் இருக்கு சோ ரொம்ப அழகான குர்த்தா இது வந்து தேர்ட் ஒன் சோ நெக்ஸ்ட் காட்ட போறது பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசனுக்கு ஏத்த மாதிரி சூப்
இருக்கும். இது கொஞ்சம் வந்து நல்லா பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து வசதியா இருக்கும். அதனால வந்து ஆக்சுவலா இந்த சாரி இந்த ஷால் வந்து நான் செலக்ட் பண்ணேன். பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பளி மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கிளாத் எல்லாம் கிடையாது. அவ்வளவு சாஃப்டா இருக்கு, பட் நல்லா அழுத்தமா இருக்கு. ஸோ நல்லா லாங்காக இருக்கு, உங்களுக்கு நான் போட்டு கட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து கட்ட முடியும். ஸோ ஃபுல்லாக வந்து வண்டியில் எதுவும் போகிறோம், கவர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வசதியாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல. எல்லா டிரெஸ்க்குமே ஆக்சுவலாக இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூட் ஆகும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஜீன் அப்புறம் ஷார்ட் டாப் போடுவீங்க அப்படின்னா, மேலே போடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹாஃப் வரைக்கும் வந்து இதே டிசைன் தான் வரும். ஒரு ஹாஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் தாங்க, ஸோ கலர்லாம் போகாது. நல்லா இருக்கு. இப்போ இந்த ஷால்லயே வந்து உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா வந்து கவர் பண்ணதுன்னு சொல்ல போறேன். ஏன்னா இப்ப வண்டியில எல்லாம் போறீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஈஸியா வந்து கவர் பண்ணலாம். இப்போ இல்லைங்க, நம்ம வந்து காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போவோம். ரொம்ப ஈஸிங்க பண்றது சொன்னாரு, எப்படி தெரிஞ்சிருக்கும் பட் நீங்க எப்படி போடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நான் அதே மாதிரி வந்து கட்டி காட்டுறேன். பின்னெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து அழகாக அப்படி டைட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போட மாட்டேன், ஏன்னா நெக்ஸ்ட் கட்டது நம்ம டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா அது இறங்காது. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. ஸோ எதுவும் நான் டைட் பண்ணல, எதுவும் செய்யலை. இது வந்து ஒரு மாதிரி அவரவே அவராது, கலராது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கீழே இழுக்கும் போது மட்டும் டைட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஸோ கொஞ்சம் இது பெருசாக இருக்கிறதுனால எனக்கு வசதியாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குல்ல. ஓகே, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நானும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் கரெக்டாக இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது ஞாபகம், அவங்க கேட்டது வந்து ஞாபகம் வந்தது. இப்படி தாங்க ஈஸியாக கட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னும் டைட்டாக இருக்குது இந்த இடம் நான் கட்டியிருக்கிறது. இதை வந்து கலட்டிடலாம். ஸோ இந்த சைடு அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக விட்டுக்கோங்க, ஏன்னா அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. இந்த பக்கம் இருக்கிறது லாங்காக விட்டுக்கோங்க. ஸோ இந்த எண்டில் வந்து நீங்கள் இப்படி மடக்கிட்டு, இப்படி மடக்கினீங்கன்னா கொசு கொசுன்னு இருக்கும். ஸோ உள்ளே வந்து மடக்கிட்டு ஜஸ்ட் இப்படி வந்து கட்ட வேண்டியதான், ரொம்ப ஈஸி தான். ஸோ வேலை முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தது, ஓகே இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இல்லையா அந்த குட்டீஸ், அப்புறம் வந்து இந்த ஷால், இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எனக்கு அது வேணும் அப்படின்னா ஷுவராக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன உள்ள ஸ்டஃப் வைக்கணுமோ அதை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். பூண்டு இருக்கட்டும், அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கிற ஸோ அந்த கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு எல்லோ அண்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி சேம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஒரே பெரிய வெங்காயம், அவ்வளோதாங்க இது வந்து இருக்கட்டும். மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குங்க, நான் தொடுறேன் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இன்னும் சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கார்லிக் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காய் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி, 2 கொடமிளகாய், இதோட வந்து பன்னீர் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒன்று மஷ்ரூம் கூட ஆட் பண்ணலாம். ஸோ கொடமிளகாய் இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதால நான் எதுவும் போடலை. ஸோ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும் அப்படின்லாம் இல்லைங்க, கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளேவர் அந்த பச்சையாக இருந்தாலே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை என்னென்ன வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சேர்க்கல, சாரி கடைசியாக வந்து தக்காளி சேர்க்கணும், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சால்ட் வந்து சேர்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு. அண்ட் சேம் சீசனிங் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் சில்லி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை க்ரீன் சில்லி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தான். என்கிட்ட க்ரீன் சில்லி அந்த சாஸ் இருக்குது, நான் அதை சேர்க்குறேன். அண்ட் வந்து கெச்சப் ஒரு ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஏன்னா அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும். ஸோ லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க, ரொம்ப குக் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ நல்லா ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள், இல்லை கார்ன் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃப்பு வந்து ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு, மாவும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுவே நீங்கள் மைதா மாவு ரெடி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது வந்து நல்லா ஊறணுங்க, அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். அது வந்து ஈஸ்ட்டும் ஆட் பண்ணும். ஸோ ஈஸ்ட் ஆட் பண்ணால் தான் அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும். ஸோ நம்ம கோதுமை மாவில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும், பெருசாக ஈஸ்ட்லாம் சேர்க்க வேணாம், சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் பண்ண போகிறாங்க, சின்ன சின்னதாக பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நம்ம கேஸில் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்று சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா அப்படியே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ மாவு வந்து இந்த மாதிரி அழகாக வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் வந்து அழுத்த மாவே தான் இருக்கும், ரொம்ப மெலிசாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு மீடியம் சைஸில் வந்து நான் திரட்டி எடுத்திருக்கேன். அண்ட் வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பும் வந்து ரெடி. இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திரட்டி வச்சுருந்த மாவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து லைட்டாக வந்து கோடு போட்டுக்கலாம், நமக்கு அப்போ தான் அளவு வந்து தெரியும். ஆக்சுவலி இது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்கி பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாமினோஸில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும், நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். ஸோ அது ஈஸியாக வீட்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணலாங்க. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிட்டேன். அந்த கார்னரில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடலாம், அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும், இல்லைனா ஒரு மாதிரி அப்படியே திக்காக கிடச்சிரும். அதனால நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு மைதா ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா யூஸ் பண்ணலாங்க, அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது அந்த ஸ்டஃப்பை வந்து உள்ளே வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சீஸும் பார்த்தீங்கன்னா மேலே துருவிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் அதிகமாக வந்து நம்மளால் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ மேலே வந்து மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். இதில் வந்து நம்ம சாஸும் ஆட் பண்ணலாங்க. ஸோ அது எப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாஸ் இல்லாமல் வந்து சேர்த்துட்றேன், ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து பிரணவுக்கு சாஸ் ஆட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இது மட்டும் பிரணவுக்காக ரெடி பண்ணுறேன். அதனால் வந்து அந்த ரெட் சாஸ் ஆட் பண்ணல, இல்லைன்னா வந்து கெச்சப் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிவிடுங்க. மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்கணும். ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட் ஒன். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெடி பண்ணுற போகிறது பார்த்தீங்கன்னா, நான் இதே மாதிரி ஸ்டஃப் வச்சு சீஸ் போட்டு அது மேலே வந்து மயோனீஸ் அப்புறம் வந்து கெச்சப் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ இன்னும் ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மேலே வந்து க்ரீன் சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அதிகமாக சாஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி சீஸ் மட்டும் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அழுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே இதில் தான் வந்து கேக்கு எதுவாக இருந்தாலும் இதில் தான் பண்ணுவேன், நல்லா அழுத்தமாக இருக்கும். இது வந்து ஒரு குட்டி பீஸா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதனால வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை உள்ளே வச்சு கொஞ்சம் சீசனிங்லாம் ஆட் பண்ணி எப்போதும் போல் பீஸா எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதை கீழே வச்சுட்டேன். அண்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பார்சல் பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 45 minutes வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பாட்டை வந்து நல்ல ஒரு 10 minutes ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி இது மாதிரி வைக்க போகிறோம். ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு 45 minutes வந்து வேகட்டும். நல்லா வந்து குக்காக வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா வருது, சூப்பராக இருக்குங்க. வீட்லேயே வந்து இதை மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம். இதில் பார்த்தீங்கன்னா மைதா ஆட் பண்ணல, கோதுமை சேர்த்துருக்கோம், ஈஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. ஜஸ்ட் கொஞ்சம் உப்புன்னு வரதுக்கு நான் பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நெசசரி கிடையாது. உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அதையும் வந்து கொடுக்க தேவையில்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் நம்ம வீட்லேயே நம்ம இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, அதை முடிச்சுட்டு அது டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து ரெடியாக இருக்குது. கலரே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. அது வந்து புஃப்னு உப்பு இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அந்த சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே வருது. ஸோ எடுத்தாச்சுங்க, கொஞ்சம் வந்து சூடு ஆறட்டும். ஸோ நம்மளோட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிங்கி பார்சல் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி டேக்கோ மேக்ஸ்க்கு நிறைய வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைதா மாவில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ உங்கள் குட்டீஸுங்களுக்கும் ஷுவராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோடது என்னென்ன கடையில் வாங்கிறது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும், நம்ம குட்டி குட்டியாக பண்ணுறதுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடுங்க. இந்த மாதிரி வந்து செம்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாய்க்கிட்ட எடுத்துகிட்டு கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சாய்ந்தாங்க. பயமாக இருக்கு தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு? சூடு சூடு. ஆமாம், நல்லா இருக்கா? இது என்ன சொல்லுங்க? கரெக்டா சொல்லுவா? கரெக்டா சொல்லுங்க பாப்பா. நீங்க தப்பா சொல்றீங்களா சரியா சொல்றீங்களா? இல்ல என்னன்னு சொல்லுங்க. அது கிடையாது, டாக்கோ மெக்சிகன் கிடையாது. கரெக்ட், நல்லா இருக்கா? ஓகே, ஏதாவது குறையுதா? அதெல்லாம் இல்லை இல்லை, அது மைதா கிடையாது, கோதுமை, அதனால அவ்வளோ ஒரிஜினல் டேஸ்ட் இருக்காது. ஓகே, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் இருக்காதுங்க. ஸோ நம்ம டாமினோஸில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். ரெடி பண்ணுறதும் ஈஸி. உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்த தேவையில்ல, சட்டுன்னே வேலை முடிஞ்சிடும். ஸோ என்கிட்ட அவன் இல்லாததுனால நான் பார்த்தீங்கன்னா கேஸில் ரெடி பண்ணேன், நல்லா இருந்ததில்ல. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சில அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.